இப்போ வயசாக நம்ம மூட்டை அதாவது நீ ஜாயின்ஸ் அண்ட் ஹிப் ஜாயின்ஸ் தேய்மானம் ஆகிறது சகஜம், ஆர்த்ரைட்டிஸ் டெவலப் ஆகிறது சகஜம். அப்படி ஆர்த்ரைட்டிஸ் டெவலப் ஆகிடுச்சுன்னா நம்ம உடம்போட வெயிட்டை அந்த ஜாயின்ஸ்னால் தாங்க முடியாது. அதுக்காக நீங்கள் வாக்கிங் எய்ட்ஸ், அதாவது வாக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிக் மாதிரி இல்லை வாக்கர் மாதிரி அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி நடந்தீங்கன்னா போர்ஷன் ஆஃப் தி பாடி வெயிட் வில் பி சப்போர்டட் பை த வாக்கிங் எய்ட். அதனால் உங்களுக்கு நடக்கிறது சுலபமாக இருக்கும் எப்போது வயசானதுக்கப்புறம். ஸோ இப்போ நம்மளுக்கு ரெண்டு கால் இருக்குது, அதாவது 50% ஆஃப் தி பாடி வெயிட் இஸ் சப்போர்டட் பை ஈச் லெக். இப்போ மூணாவதாக நீங்கள் ஏதாவது வாக்கிங் எய்ட் வச்சு நீங்கள் நடக்கும்போது அது வந்து 1/3 ஆகிடுது, ரெண்டு காலையும் 1/3 1/3, அப்புறம் யூஸ் பண்ணுற ஸ்டிக்கில் ஒரு 1/3 வெயிட் போயிடுது. அதனால் ஜாயின்ஸ்க்கான ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகுது, வலி குறையும். இப்போது வாக்கிங் எய்ட்ஸில் எத்தனை வகை இருக்குது? மூணு வகை இருக்குது. கேன்னா குச்சி, அது வாக்கிங் கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து எண்டில் ரப்பர் குஷன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு கையில் பிடிச்சி நடப்பாங்க. இப்போ எந்த கையில் பிடிக்கணும் இந்த வாக்கிங் கேனை? ஆப்போசிட் ஹேண்டில் பிடிக்கணும். இப்போ லெஃப்ட் நீல பிரச்சனைனா ரைட் ஹேண்டில் பிடிக்கணும், ரைட் நீல பிரச்சனைனா லெஃப்ட் ஹேண்டில் பிடிக்கணும். இதை பிடிக்கும் போது இந்த எல்போ வந்து 30 டிகிரிஸ்க்கு மேலே பெண்ட் ஆகக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு அந்த வாக்கிங் கேனோட ஹைட் இருக்கணும். ரெண்டாவது வாக்கர். வாக்கர் தான் இருக்கிறதுலேயே சுலபமாக யூஸ் பண்ணக்கூடிய வாக்கிங் சப்போர்ட். இதுக்கு வந்து நாலு கால் இருக்கும், நம்ம முன்னாடி பிடிச்சிக்கிட்டு நடக்கணும். வாக்கரோட ஹைட் வந்து ஹிப் ஜாயிண்ட் லெவலில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நடங்க. அதுக்கப்புறமேட்டு க்ரச்சஸ். க்ரச்சஸில் ரெண்டு வகை இருக்குது, ஆக்சிலரி க்ரச்சஸ் அண்ட் எல்போ க்ரச்சஸ். ஆக்சிலரி க்ரச்சஸ்னால் நம்ம இங்கே ஆக்சிலாக இங்கே சப்போர்ட் கொடுத்து நடப்போம். எல்போ க்ரச்சஸ்னால் இந்த இடத்துல சப்போர்ட் கொடுத்து நடப்போம். இந்த மாதிரி வாக்கிங் அந்த க்ரச்சஸ் யூஸ் பண்ணும்போது அந்த க்ரச்சஸ் வந்து கேனோட இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணும். அதனால் க்ரச்சஸ் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் கேன், பட் வாக்கர் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் கேன் அண்ட் க்ரச்சஸ். இப்போது உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுச்சு அப்படின்ற பட்சத்தில் இனிஷியல் ஸ்டேஜில் அந்த போன் ஃபுல்லாக யூனிட் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வாக்கிங் எய்ட்ஸ் வச்சு நடப்பாங்க. இந்த மூணில் இப்போ நீங்கள் எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட் இஸ் வாக்கர். டெம்பரரி யூஸ் பண்ணுறீங்கன்னா வாக்கர் யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா வாக்கர் தான் உங்களை தடுக்கி விடாது. வாக்கர் விரும்பாத பட்சத்தில் நீங்கள் க்ரச்சஸ் யூஸ் பண்ணலாம். க்ரச்சஸ் வாக்கர் ரெண்டுமே வேணும்னா கேன் யூஸ் பண்ணுங்கள். வயசானவங்க ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்க கேன் யூஸ் பண்ணால் சுலபமாக இருக்கும், ஏன்னா அது ஈஸியாக எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போகலாம். தேங்க்யூ.